இப்போ பிஎஸ்ஒன் பிஎஸ்டூ இந்த ரெண்டுத்துலையுமே ஓவராலாக யார் நல்லா பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி விக்ரம் சார் ஆகட்டும் ஐஸ்வர்யா மேம் ஆகட்டும் ரொம்ப டஃப் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப வெர்ஸ்டைலாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. படம் ரொம்ப மணிரத்னம் உண்மையிலே செஞ்சுட்டா இருக்கோ, செம்மையாக இருந்துச்சு. யாரோட கேரக்டர் அதாவது பிஎஸ்ஒன் பிஎஸ்டூ யாரோட கேரக்டர் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக ஆதித்ய கரிகாலன் தான் பிடிச்சிருந்தது. நாவல் படித்தவங்களுக்கு வந்து சூப்பராகவே இருந்திருக்கும், ஆனால் படிக்காதவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தெரியும். அவங்க மேபி ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்தாங்கன்னா சூப்பராகவே புரியும். நீங்கள் புக் படிச்சிருக்கீங்க? ஆ, புக் படிச்சிருக்கேன். இப்போ புக் படிச்சதுல என்ன சீன் மிஸ் ஆகுது, இந்த சீன் நல்லாயிருக்கும் வச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிற சீன் அது? நிறைய இந்த குந்தவியன் வந்தியத்தேவனோட மீட்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த கொஞ்சம் சீனுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ மணிரத்னம் சார் வந்து ஒர்த்தா ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேபி லைக் புக் ரீடர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், இதில் நிறையா விஷயங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது. படத்தில் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது சேஞ்ச் பண்ணாமல் ஆக்சுவல் ஸ்டோரி அப்படியே கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்துட்டு எம்ஜிஆர் சிவாஜியோட கனவு பொன்னியன் செல்வன் பண்ணணுங்கிறது. இது சொல்லப்போனால் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய எபிக் ஸ்டோரி. இதை நம்ம வந்துட்டு அப்படியே ஆடியன்ஸுக்கு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்மளோட சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து இது ஒரு பார்ட்டை. ஸோ மற்றவங்களுக்கும் இது தெரியணும், ஆல் இண்டியா லெவலில் தெரியணுங்கிறப்போ நம்ம அந்த ஒரிஜினல் ஸ்டோரி இன்னும் கொடுத்துருந்தா அந்த கண்டென்ட் நல்லா இருந்திருக்குமோங்கிறது ஒரு பாயிண்ட். ரொம்ப வருஷமாக எடுக்க முடியாமல் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ மணிரத்னம் வந்து ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரோ, உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். வருத்தம் தான். இப்போ பிஎஸ்ஒன் பிஎஸ்டூ ரெண்டு படத்துலையுமே யாரோட கேரக்டர் பெஸ்ட் கேரக்டர்னு நினைக்கிறேன்? நந்தினி கேரக்டர் தான். நந்தினி கேரக்டர். ஓவராலாக படம் எப்படி இருக்கு? ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வர பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும். எல்லாரும் வந்து என்ன பிஎஸ்டூ வந்து இவங்க அளவே எடுத்துருக்க மாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் அழகாக பார்த்தாங்கன்னா சூப்பராக புரியும். புக்கில் வந்து நிறைய சீன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? படம் ஃபைனல் ட்விஸ்ட்டே இல்லையே. ஃபைனலில் ஒரு ட்விஸ்ட் வரணும். புக் ரீடர்ஸ் அது எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ட்விஸ்ட் இல்லை. அது இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேர்ட் பார்ட் வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை வரத்துக்கு சான்சஸ் இருக்கும், வரும். அந்த வரதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வந்தால் நல்லாயிருக்கும். தேர்ட் பார்ட் புக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க? இல்லை, படித்தது இல்லை. உங்களுக்கு படம் படம் புரியுதா? புக் படிக்காமல் இந்த படம் வந்து ஆ ஓரளவு புரியுது. ஃபஸ்ட் டைம் புரியல, செகண்ட் டைம் ஓரளவு புரியுது. இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் முக்கால்வாசி புரிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து செகண்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம செகண்ட் பார்ட் மட்டும் பார்க்குறவங்களுக்கு படம் புரியுமா? இல்லை புரியாது. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இதோட கண்டினியூ செகண்ட் பார்ட் பார்த்தா தான் புரியும் ஓரளவு. இப்போ பிஎஸ்ஒன் பிஎஸ்டூ யாரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு? விக்ரம் சார் அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டாவது கார்த்திக் சார், மூணாவது ரவி ஜெயம் ரவி சார். ஓரளவு படம் எப்படி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ.